ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எக்ஸல் வழிகாட்டி. நான் உங்கள் வழிகாட்டி அருள். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கான ஷிப் ஷெடியூல் ஃபார்மேட். ஷிப் ஷெடியூல்னால் நம்ம கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எம்ப்ளாய்ஸ்க்கு ஷெடியூல் போடுவாங்களே, அந்த ஷெடியூல் வந்து மேனுவலாக போட்டால் ரொம்ப டிலே ஆகலாம். ஏன்னா இப்போ ஒரு 10 பேருக்குனா ஈஸியாக போட்டலாம், இதே ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு ஷெடியூல் போடணுன்னா ரொம்ப டைம் ஆகும். அதை ஆல்டர் பண்ணிவிட்டு ஆஃப் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு, அது வந்து ஈஸியாக சிம்பிளிஃபையாக இப்படி ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு நியூ எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் கொடுத்து இதை நம்ம வந்து சேம் ஃபோல்டரில் எக்ஸ்எல்எஸ்எம் ஃபைலாக மாற்றிக்கிறேன். அப்போ தான் நம்ம வந்து மேக்ரோ ஒர்க் பண்ணுறதால மேக்ரோ எனேபிள் ஒர்க் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். அதனால் வந்து எக்ஸல் இதை கொடுத்துட்டு நான் நேம் வந்து ஷிப் ஷெடியூல் கொடுத்துக்கிறேன் சேவ் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து எக்ஸ்எல்எம் ஃபைலாக சேவ் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இந்த ஃபார்மேட்டிங்லாம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். அப்போ தான் மேக்ரோ கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியும். டைட்டில் வந்து ஷிப் ஷெடியூலும் கொடுத்துக்கிறேன், ஃபார் த மந்த் மந்த்து மட்டும் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு மந்த்து வரணும். இப்போ வந்து ஜனவரின்னு வைக்கணும்னு வச்சுங்க, இங்கே இயர் வந்து 2021 அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி வரும். அப்போ டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மேனுவலாக ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணி வச்சுட்டு அதை நம்ம இந்த இடத்துல ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, டைட்டில்ஸ் வந்து மந்த்ஸ்னு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு மந்த்ஸை டைப் பண்ணுங்கள். ஜனவரி, ஃபிப்ரவரி, இது நீங்கள் ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கனாவே அதுவே வந்து மந்த் வந்து போட்டுக்குவோம். எக்ஸலில் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ எத்தனை 12 மந்த்துக்கும் போட்டு நம்ம செல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மந்த் வந்து எந்த இடத்துலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலாம் இதே இதை ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இதை ஃபுல்லாக செல் பண்ணிங்க, மந்த் ஃபுல்லாக செல் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் நேம் கிளிக் பண்ணுங்கள். டிஃபைன் நேம் கொடுத்துட்டு நேம் வந்து மந்த்ஸுன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு ஓகே. அதே மாதிரி இயரும் நம்மளுக்கு வேணும்ல, அதுக்கு இயர் 2021 2022. இதே உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு செல் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிக்கங்க. நான் சும்மா 2031 கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டு செல் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அகைன் அதே மாதிரி போயிட்டு டிஃபைன் நேம் கொடுத்துட்டு இயர்ஸ்ன்னு கொடுத்துக்குறேன். நேம் கொடுத்துட்டு ஓகே. அடுத்து நமக்கு வந்து வீக் ஆஃப் டேஸ் வேணும்ல, சண்டே மண்டே டேஸ் வேணும். அதுக்கு வந்து வீக் ஆஃப்னு டைட்டில் கொடுத்துட்டு சண்டே மண்டே அப்படின்னு உங்களுக்கு டைட்டில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி 7 டேஸ்க்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிங்க. ட்ராக் பண்ணிட்டு இதையும் ரைட் கிளிக் பண்ணி டிஃபைன் நேம் போயிட்டு வீக் ஆஃப்னு டைட்டில் கொடுத்துக்குறேன். நமக்கு தேவையான இன்புட்லாம் இங்கே கிடச்சாச்சு, நேமும் கொடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா ட்ராப்டவுன் இங்கே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ராப்டவுன் எப்படி போகிறதுன்னு தனியாக வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்க தான் பார்த்துருங்க. இல்லைனா இப்போ தனியாக எக்ஸ்பிளிக் பண்ணுறது இதுலேயும் பார்த்துங்க. இந்த ஏரியாவை செல் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் உங்களுக்கு வந்து மந்த் வேணுமோ அந்த ஏரியாவை செல் பண்ணிட்டு டேட்டா போங்க. டேட்டா போயிட்டு டேட்டா வேல்யூஷன் இருக்கும், அது ஒரு ஏற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேல்யூஷன் அகைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே செட்டிங்ஸ் இன்புட் மிஸ்ஸிங் எரர் அலர்ட் இருக்கும், இது செட்டிங்ஸில் தான் டிஃபால்ட்டாக இருக்கும், அதிலே இருக்கட்டும். இந்த அலோவில் வந்து லிஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்க. லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு சோர்ஸில் வந்து ஈக்குவல்ட்டு மந்த்ஸ்ன்னு கொடுத்துருங்க. நம்ம ஆல்ரெடி மந்த்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் வேல்யூவை. பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ட்ராப்டவுன் ஓப்பன் ஆகிடும். அந்த ட்ராப்டவுனை செல் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா மந்த்ஸும் இங்கே வந்துடும். உங்களுக்கு எந்த மந்த் தேவையோ அந்த மந்த்தை செல் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நான் மார்ச் தேவைனா மார்ச் செல் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருவேன். சேம் மெத்தடில் இயர்க்கும் பண்ணுறோம். இயர்க்கும் அதே மாதிரி லொக்கேஷன் செல் பண்ணிக்கிங்க, எந்த லொக்கேஷன் வேணுமோ அதில் டேட்டா வேலேஷன் கிளிக் பண்ணுங்கள். லிஸ்ட்டு போங்க, சோர்ஸ் வந்து இயர்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராப்டன் வரும், எந்த இயர் உங்களுக்கு தேவையோ அந்த இயரில் சூஸ் பண்ணிங்க. இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த மந்தோட ஸ்டார்டிங் டேட், இது ஸ்டார்டிங் டேட் எதுக்காக அப்படின்னா நம்ம மந்த் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டேட் என்னென்னு வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கிறதுக்காக ஸ்டார்டிங் டேட் நம்ம இந்த டிஃபைன் பண்ணுறோம். ஸ்டார்டிங் டேட்டும் எண்ட் டேட்டும்
ஸ்டார்டிங் டேட் எப்படி எடுக்கலாம்னா டேட் வேல்யூங்கிற ஃபங்க்ஷன் வச்சு எடுக்கலாம். ஈக்குவல் டு டேட் வேல்யூ கொடுத்துட்டு இங்கே வரதில் வந்து ஃபஸ்ட்டு டேட் வந்து நமக்கு ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகணும் எப்பயுமே, அதனால் ஒன்றுன்னு கொடுத்துட்டு அண்டு இந்த மந்த் இருக்கிற இடத்துக்கு சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து அண்டு இயர் இருக்கிறத சூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா டேட் வேல்யூ ஒரு வேல்யூவாக வந்துடும். அந்த வேல்யூக்கு எப்படி பண்ணுன்னா ஹோமில் போயிட்டு இங்கே ஃபார்மெட் வந்து ஜென்ரலில் இருக்கும், ஜென்ரல் இருக்கிறத வந்து டேட் வேல்யூவாக மாற்றிக்கிங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மந்தோட ஸ்டார்ட் டேட் என்ன வந்துடும். இப்போ நான் ஃபிப்ரவரி சூஸ் பண்ணேன்னா ஏப்ரல் மே சூஸ் பண்ணேன்னா இங்கே கரெக்டாக வந்து 15/2021 வந்துடும். நம்ம மார்ச்சுக்கு வச்சுக்கலாம், ஸ்டார்ட் டேட் வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து எண்ட் டேட் போடுறோம். எண்ட் டேட் எதுக்குன்னா ஷெடியூல் வந்து இதோட தான் நிறுத்தணும். இப்போ 30 இந்த மாதத்தில் 28 நாள் தான் வருதுன்னா 28 நாள் ஷெடியூல் நிற்காமல் கன்யூஸாக போட்டிங்கன்னா 31 நாளும் போயிடும். அந்த எண்ட் டேட் கொடுத்துட்டோமா அதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணுறதாக தான் எண்ட் டேட் கொடுக்குறோம். எண்ட் டேட்டுக்கு என்ன ஃபார்முலானா ஈவோ மந்த்துங்கிற ஃபார்முலா இருக்குது. ஈவோ மந்த்னா எண்ட் ஆஃப் மந்த்து கொடுத்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு இதை கொடுத்துட்டு கமா 1 கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணால் வேல்யூ வரும். அதே மாதிரி ஒன்று நீங்கள் அதே மாதிரி டேட்டு போய் மாற்றலாம். அப்படி இல்லைனா இதே வேல்யூ சூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணினாலும் வேல்யூ வந்துடும். ஓ சாரி, 0 கொடுக்கணும், ஒன்றுன்னு கொடுத்துட்டா எக்ஸ்ட்ரா போக முடியும். இப்போ வந்து அந்த மந்தோட கடைசி டேட் வந்துடுச்சு. இதே நான் வந்து ஃபிப்ரவரி சூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், ஃபிப்ரவரி வந்து 28 days தான், கரெக்டாக 28 கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நமக்கான இன்புட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம வந்து டேட்டா க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரியல் நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி, அடுத்து அவங்களோட வீக் ஆஃப் என்ன டேட்டு. இதுக்கு இன்னொரு டேட்டு வந்து இன்னொன்று என்னது யூஸ் பண்ணோன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட் என்னன்னு, ப்ரீவியஸ் வாரம் என்ன ஷிஃப்ட் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஷெடியூல் போகிறதுக்கு ப்ரீவியஸ் வீக் ஷிஃப்ட்டு. ஓகே போட்டாச்சு. இப்போ நம்ம டம்மியாக டேட்டா ரெடி பண்ணலாம். நான் இப்போ சும்மா ஒரு 7 பேர்த்தி மட்டும் போடுறேன், நீங்கள் எத்தனை பேர் வேணால் 1000 பேருக்கு கூட நீங்கள் எத்தனை பேருக்கு வேணாலும் போடலாம். அதை வச்சு இதே ஃபார்மெட்டை வச்சு நீங்கள் டேட்டாஸ் மட்டும் நீங்கள் அலைன் நம்பர்ஸ் மட்டும் நான் கொடுக்குற ரோ வந்து 13 வரைக்கும் நான் கொடுக்குறேன்னா நீங்கள் எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த ரோ அளவு மட்டும் கொடுத்துட்டா போதும். அதே மாதிரி ட்ராக் பண்ணி எம்ப்ளாயி ஐடி வந்து நான் சும்மா டம்மி ஒன்று கொடுக்குறேன். அடுத்து வீக் ஆஃப் வந்து வீக் ஆஃபும் நீங்கள் ட்ராப்டன் கொடுக்கலாம். எப்படின்னா எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ, நம்ம ஆல்ரெடி நம்ம நேமை ரேஞ்ச் செல் பண்ணிட்டோம், அதனால் எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அதை மட்டும் செல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்போ 1000 நம்பருக்குன்னா 1000 நம்பருக்கு செல் பண்ணிங்க. செல் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி சாரி டேட்டாவில் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான், லிஸ்ட்டு கொடுத்துருங்க. லிஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம ஈக்குவல் டு வீக் ஆஃப்னு நேம் கொடுத்துருக்கோம், டபுள்யூ ஆஃப்னு அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கேயே வீக் ஷோ ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் சண்டே மண்டே டியூஸ்டே அவங்க என்ன வீக் ஆஃப் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமனாக சும்மா கொடுத்துட்றேன். ஓகே, ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டு வந்து போனவர் ஒருத்தர் வந்து ஏ பி சி ஏ பி சி ஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ டேட் இந்த இடத்துல வரணும். டேட் வரதுக்கு எப்படி ஃபஸ்ட் டேட் வச்சு நம்ம எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, ஸ்டார்ட் டேட் எதுக்கு போட்டோன்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல ஃபஸ்ட் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கணும்னு. அதுக்கு எப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு இந்த டேட் கொடுத்துருங்க, கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த டேட் ஃபுல் வேல்யூ இருக்கும். ஃபுல் வேல்யூ இல்லாமல் எப்படி நம்ம ஒன்று மட்டும் வர வைக்கணும்னா Ctrl+1 ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் போங்க. ரைட் கிளிக் பண்ணி வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ரைட் கிளிக் பண்ணி இதில் போயிட்டு ஃபார்மேட் செல்ஸ் கொடுங்க. அதோடய ஷார்ட்கட் கீ தான் Ctrl+1. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அது சீட் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு கஸ்டம் போயிட்டு கஸ்டம் பண்ணிங்கன்னா DDMMO இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணிட்டு வெறும் DDன்னு மட்டும் இருக்க மாதிரி ப்ரெஸ் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இது கொடுத்தீங்கன்னா இப்போ 1 மட்டும் ட்ராக் ஆகும். அடுத்து வந்து நான் இதில் லென்த்தாக ஃபுல்லாக செல் பண்ணலை நம்மளுக்கு வந்து 31 நாளாக 28 நாளாக செட் பண்ணுறதுக்கு, அதுக்கு என்ன ஃபார்முலானா ஈக்குவல் டு இஃப் ஃபார்மெட் கொடுக்குறோம். எதுக்காக இஃப் கொடுக்குறோன்னா நம்ம 28 நாளை விட இங்கே வர டேட் கம்மியாக இருந்தால் ஒரு நாள் ப்ளஸ் ஆகிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் ஆயிடணும்னு கொடுத்துக்க தான் இதை கொடுக்குறது. இஃப் இந்த டேட் வந்து
இந்த டேட்டாவோட இதை வந்து காமனாக செட் பண்ணிக்கிங்க. ஒரே இது எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, நம்ம ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறப்ப மாறாமல் இருக்கிறதுக்கு F4 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாறாது. இதை விட மினிமமாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ +1, என்னென்னா நெக்ஸ்ட் டேட்டு மூவ் ஆகிட்டு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா எதுவும் இருக்கக்கூடாது. டபுள் செம்முக்கு கொட்டேஷன் கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. என்ன பண்ணோம், இந்த செல் ஃபுல்லாத்தையும் செல் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டேட் வேல்யூவாக மாற்றிக்கிங்க. இப்போ இதை ஃபுல்லாக சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஃபார்மேட் செல் போயிட்டு கஸ்டம் போயிட்டு டிடி மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ அப்படியே கண்டினியூஸாக ட்ராக் பண்ணிக்கிங்க, எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இது வரைக்கும் லென்த்தை ட்ராக் பண்ணியிருக்கேன். ஆனால் 28ஆம் தேதி வரைக்கும் தான் 28 ஷோவாக இருக்குது, மற்றெல்லாம் எம்டியாக இருக்குது. காமனாக நான் 31 வரைக்கும் வேணும், 31 வரைக்கும் வச்சுக்கிறேன். இதே நான் மந்த்து சேஞ்ச் பண்ணேன்னா, நான் இப்போ வந்து மார்ச் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மார்ச் கொடுத்தனா இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கும். இதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுத்துட்டு இஃபார்மில் யூஸ் பண்ணது. அடுத்தது என்ன டேன்னு தெரியணும்ல, அதுக்காக நம்ம டெக்ஸ்ட்டுங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணுறோம். டெக்ஸ்ட்டு இதில் டேட் வேல்யூட ஃபார்மேட் வந்து இங்கே கீழே இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா, ஓ சாரி வேல்யூ வந்து சூஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷனில் டிடிடி அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரி கொடுங்க. உங்களுக்கு என்ன டேட்டோ அதை ஷோ ஆகுங்க. அதே மாதிரி இதுக்கும் வந்து இஃபார்மலாக கொடுக்குறோம், ஏன்னா அது கீழே இருக்கிறது எம்டியாக இருந்ததுன்னா மேலே ஸ்டாப் பண்ணுறதுக்காக சேம் இஃபார்மலாக. இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து இந்த நம்பர் 1ங்கிறது வந்து இந்த லாஸ்ட் வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா இந்த வேல்யூ ப்ளஸ் டெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ கமா டபுள் கொட்டேஷனில் டிடிடி அப்படி இல்லைன்னா எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுத்துறோம். கொடுத்துட்டீங்க, இதை இப்போ ட்ராக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இதே மாதிரி லென்த்துக்கு ட்ராக் பண்ணிட்டீங்க, 31 நாளைக்கும் ட்ராக் பண்ணி 31 நாளோட டே வந்து நமக்கு ஷோ ஆகிடும். இப்போ நம்ம தேவையான டேட்டா எல்லாம் வந்துடுச்சு, டேட்டு டைமு டேட்டு நம்மளோட ஷிஃப்ட்டு எம்ப்ளாய் நம்பரு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஷெடியூல் போகிறது மட்டும்தான். ஷெடியூல் போகிறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் வந்து கலரிங் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். எப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இந்த பார்டராக க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க ஃபுல் டேட்டாவுக்கு செல் பண்ணிக்கிங்க, செல் பண்ணிட்டு சென்டர் அலைன் பண்ணிக்கிங்க. அலைன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்டர் வந்து ஃபுல் பார்டர் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சென்டர் பார்டர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி டேட்டுக்கு எம்ப்ளாய் நேம்க்கு இந்த கலர்லாம் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அட்ராக்டிவாக தெரியும். அப்போ இந்த கலர் கொடுக்குறேன். அடுத்து டேஸ்க்கெலாம் இந்த கலர் கொடுக்குறேன். ஓகே, ஷிப் ஷெடியூல் நம்ம அரேஞ்ச் பண்ணுறது வந்து இது வரைக்கும் 3 செல் பண்ணிவிட்டு மெரிட் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே ஃபுல் லென்த்தாக தெரியும் பக்கத்துலேயே இருக்க மாதிரி. இதை வந்து லெஃப்ட் அலைன் பண்ணிக்கிங்க, 2021ங்கிறதும் லெஃப்ட் அலைன் பண்ணிக்கங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்க்குறப்ப ஃபுல்லாகவே வந்து ஒரே டேட்டாகிற மாதிரி தெரியும். அடுத்து வந்து நம்ம இப்போ ஷெடியூல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஷெடியூல் போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக செல் பண்ணி எவ்வளோ லென்த்துக்கு டேட்டா ஷெடியூல் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு செல் பண்ணிங்க. செல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கலாம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எதுக்குன்னா, இப்போ நான் வீக் ஆஃப்னா அந்த டேட் மட்டும் கலராக காட்டுறதுக்கு தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அதை மட்டும் செல் பண்ணிவிட்டு ஹோம் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ஹைலைட் செல் ரூல்ஸுங்களை சூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு
இதை நம்ம வந்து ஆஃப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அது கலர் வந்து கஸ்டம் ஃபார்மேட்டில் போயிட்டு நான் ஃபில் கலர் வந்து இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன், ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் இருக்க மாதிரி சூஸ் பண்ணுறேன், அது அப்படியே போல்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், இதில் எங்கேயாவது இப்போ டியூஸ்டேன் இருக்கலாம், டியூஸ்டேயில் வீக் ஆஃப் வருதுன்னா ஆஃப்னு வருதுன்னா சூஸ் பண்ணினா உங்களுக்கு இது மாதிரி ப்ளூ கலரில் ஆஃப் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிறப்ப கலர்ஃபுல்லாக கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மேக்ரோக்கு போகலாம், அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் டெவலப் டேப்புக்கு போங்க. டெவலப்பர் டேப்பு இல்லாதவங்க முன்னாடி எப்படி போகிறதுன்னு முன்னாடி வீடியோவிலே போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு டெவலப்பர் வீடியோ கிளிக் பண்ணுங்கள், அது கிளிக் பண்ணிட்டு விசுவல் பேசிக் கிளிக் பண்ணுங்கள். விசுவல் பேசிக் கிளிக் பண்ணதும் அந்த ஷீட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இன்சர்ட் மாடியூல் கொடுத்துட்டு சப்ஜெக்ட் வீக் ஆஃப் அப்படி என்ட்ரி கொடுத்துங்க. இப்போ வந்து நான் வந்து வெறும் டைப் மட்டும் பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், புரியல, டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். டிம் எக்ஸாஸ் இன்டீஜர், டிம் ஒய்எஸ் இன்டீஜர். எதுக்காக வந்து இண்டிஜன் மெயின் பண்ணுறோன்னா நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம், கன்யூஸாக லூப் ஆகிட்டு இருக்கிறதுக்கு. அதுக்கு வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு டைமென்ஷன் வந்து சொல்லிட்டா தான் எக்ஸ் ஒய்ங்கிற வேல்யூ யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃபார் போடுறோம், ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 7 to 13, ஃபார் ஒய் ஈக்குவல் டு 7 to 37. இதில் எக்ஸுங்கிறது என்னென்னா இந்த இது தான், இது நம்ம வந்து 7 ஆரம்பிச்சுட்டு 13 முடிச்சிருக்கோம். உங்களுக்கு இது எந்த லென்த்துக்கு முடியுதோ, 1000 வரைக்கும் இருந்தால் கூட இங்கே 1000 கொடுத்துக்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒய் வந்து 7 இங்கே ஆரம்பிச்சுட்டு 31 டேஸ் அதனால் 37 கொடுத்துருக்கேன். அவங்களதான் இதோட லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, இங்கே தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு இருக்கோ அந்த லென்த்துக்கு இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க காலம் நம்பரை. அடுத்து இப்போ தான் ஃபார்முலைஸ் பண்ணுறோம், இஃப் செல்ஸ் ஃபார்முலைஸ் பண்ணுறேன். செல்ஸ் 5.i.value ஈக்குவல் டு செல்ஸ் x,5.value அப்படி ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா செல்ஸ் x,i.value ஈக்குவல் டு ஆஃப். இந்த இடத்துல எல்லாம் நான் ஒய்க்கு பதில் ஐயும் யூஸ் பண்ணிட்டேன், அதனால் இந்த இடத்துல ஐயும் மாற்றிக்கிறேன் நான். இங்கே நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒய் கொடுத்துருந்தோம், இதுவும் ஐயும் மாற்றிக்கிறேன். ஓகே, அடுத்து தென் ஓ சாரி தென் இல்லை, இஃப் வந்து க்ளோஸ் பண்ணுறேன் நான், என் இஃப்பு. அடுத்து லூப் ஆகிட்டே இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஐ, அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸ். நம்ம இப்போ ஃபார்ம் எழுதி முடிச்சாச்சு, இப்போ இது ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ரன் ஆகிறதுக்கு எப்படின்னா இதில் போயிட்டு ரன் பட்டன் கொடுக்குறேன். ரன் பட்டன் கொடுத்தும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கரெக்டாக அவங்க வீக் ஆஃப் நேர் என்ன இருக்கோ அது அப்படியே ஆஃப் ஆஃப்னு என்ட்ரி ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபுல்லேருந்து செக் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இருக்கிற எம்ப்ளாய்க்கு வந்து சண்டே இருக்குது, எல்லா சண்டேலையும் ஆஃப்னு இருக்குது. நம்ம கொடுத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டின் படி அது வந்து கலரிங்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து அவங்களோட ஆஃப் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து அவங்களோட ஷிஃப்ட்டு கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு அதே மாதிரி இதிலே வந்து கீழே எண்டு சப் கீழே சப்ஜெக்ட் வந்து ஷிஃப்ட்னு கொடுத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கும் அதே தான், ஃபார் வந்து டிம் எக்ஸாஸ் இண்டீச்சர், டிம் ஐஎஸ் இண்டீச்சர். அடுத்து வந்து ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஃபாருக்கு அதே மாதிரி சொல்கிறோம், ஃபார் எக்ஸ் ஈக்குவல் டு 7 to 13, ஃபார் ஐ ஈக்குவல் டு 7 to 37. அதே ஃபார்முலா இஃப், ஆனால் சென்ட்ரலுக்கு கண்டிஷன் மட்டும் வரும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இஃப் செல்ஸ் x,i.value ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா
then cells x comma I dot value equal to cells x comma இந்த இடத்துல ஷிஃப்ட் ப்ரீவியஸ் ஷிஃப்ட் நம்ம வெந்தரில் போட்டிருக்கோமோ எந்த ஷிஃப்ட் வரணும்னு சொல்லியிருக்கோமோ அதோட லென்த் 1 2 3 4 5 6 இருக்குது அதனால் நான் 6 கொடுக்குறேன் 6 டாட் வேல்யூ அதே மாதிரி எண்ட் இஃப் நெக்ஸ்ட் ஐ நெக்ஸ்ட் எக்ஸ் அவ்வளோதான் இப்போ இதுவும் கரெக்டாக செக் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம் இது வந்து தனியாக ரன் இங்கே ரன் கொடுத்தீங்கன்னா மேலேருந்தே ரன் ஆகும் அது ரன் ஆகிறதுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேக்ரோஸில் போனீங்கன்னா இங்கே ஷோ ஆகும் இது ஷோ மாடியூல் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இப்போ ஷிஃப்ட்டுங்கிறத கொடுத்துட்டு ரன் கொடுக்குறேன் கொடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஷிஃப்ட் கொடுத்துருக்கீங்களோ அது இங்கே ஃபுல்லாக அப்டேட் ஆகிடும் அடுத்து வந்து இந்த லென்த் இந்த வீடியோவோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதால நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன் இதில் வந்து இன்னும் ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலாம் எப்படின்னா ஷிஃப்ட்டு மாற்றணும் இந்த ஷிஃப்ட்டு எனக்கு வேணாம் இவங்க வந்து இப்போ ப்ரீவியஸ் வீக் வந்து ஏ வராங்கன்னா ஏக்கு அடுத்து சி வரணும் பிக்கு அடுத்து ஏ வரணும் சிக்கு அடுத்து பி வரணும் அது மாதிரி மாற்றணும் அது அடுத்த ஷிஃப்டோட கவுண்ட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி கன்யூஸாக வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு எக்ஸல் வழிகாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ